ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போகிற அனிமே ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-14 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நாளத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இதுக்கு அடுத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம மேமேவை தான் காட்டுறாங்க. அவள் இப்போவும் நம்ம கெஞ்சோக்கு விட்டு போன கஷ்ட கூட தான் அங்கே சண்டை போட்டுருக்கா. நம்ம மேக்கும் எவ்வளோ நேரமாக சண்டை போட்டதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது, இந்த மாதிரி இந்த கஷ்ட ஸ்பிரிட்டோட டெக்னிக்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, முதல்ல அந்த டார்கெட்டை அந்த காஃபிங்கில் பிடிச்சி அடைச்சி வைக்குது. பிடிச்சி வச்சக்கப்புறமா அது வந்து அந்த பர்சனை பூமிக்கடியில் புதைக்குது. அதுக்கப்புறம் 3 செகண்ட் அது எண்ணுது. இது இப்படி பண்ணுறனால இதால் கன்ஃபார்மாக என்ன ஹிட் பண்ண முடியும். இந்த கஷ்ட ஸ்பிரிட் வந்து ஒரு லெவல் 1 கிரேட் கஷ்ட ஸ்பிரிட். இதோட பேர் டிசீஸ்ட் கஷ்ட ஸ்பிரிட். இந்த கஷ்ட ஸ்பிரிட் அதோட டொமைனில் என்ன பண்ணுதுன்னா, அந்த 3 செகண்டுக்குள்ளே நான் வந்து வெளியில் வரலன்னா அவ்வளோதான், அந்த டிசீஸால் நானே அங்கே இறந்து போயிடுவேன். இதெல்லாம் புரிஞ்சக்கப்புறம் நம்ம மேவும் அந்த கஷ்ட ஸ்பிரிட்டோட அட்டாக்லேருந்து அங்கே தப்பிச்சிட்றா. ஆனால் நான் இப்போது என்ன தான் தப்பிச்சிருந்தாலும் எனக்கு வந்து இந்த கஷ்ட ஸ்பிரிட் வந்து ஒரு தொல்லை தான். ஏன்னா நான் வந்து இதே மாதிரி தப்பிச்சுனேருந்தா நான் வந்து ஒரு வாட்டி அப்படி மாட்டிக்கணும்னா அவ்வளோதான், என்னோட ஸ்பீடை நான் இழக்கிற நிலமை எனக்கு வந்துடும். அப்படி ஒண்டி நடந்ததுன்னா அவ்வளோதான், நான் வந்து கேட்டை கூட என்னால் சண்டை போட முடியாது. ஆனால் இதோட டெக்னிக்கில் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்படி சொல்லிட்டு அவளோட க்ரோவில் அவளோட கஷ்ட எனர்ஜி ஃபுல்லாக ரொப்பி விட்டுறா. அந்த க்ரோவும் அங்கே பந்து போகும்போது கரெக்டாக அந்த கஷ்ட ஸ்பிரிட்டும் அந்த க்ரோவை கொண்ணுது. இதை பார்த்த நம்ம மேக்கோ நல்லாவே புரியுது, அந்த கஷ்ட ஸ்பிரிட் வந்து இன்ஸ்டிங்க்ஸால தான் வேலை செய்யுது. அதாவது யார் கையெல்லாம் கஷ்ட எனர்ஜி இருக்கோ அதை தான் இது போட்டு தள்ளான்னு பார்க்குது. இதனாலேயே அவளும் அவளோட தம்பியை பார்த்து யோசிக்கிறா, அப்போனா என் தம்பியை வச்சு தான் நான் இப்போ தப்பிக்கணும் போல, அப்போனா என் தம்பியை நான் பலி கொடுக்கணுமா என்ன. ஆனால் என் தம்பி மேலே ஒரு டாங்ஸ்டோனோட அட்டாக் நடந்தாலும் இவன் வந்து இறந்து போயிடுவான். இதனாலேயே அவளும் யோசிச்சுட்டு, ஹேய் நீ வந்து எனக்காக ஒரு வாட்டி இறப்பியா, இதை கேட்ட அவனும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அவனும் வெளில வந்துட்டு அவனோட கஷ்ட எனர்ஜியை அங்கே யூஸ் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே அதுவும் அந்த காஃபினை வச்சு அவனை பிடிச்சிருது. இதெல்லாம் பார்த்துனதுக்கு நம்ம மேமேவும் இதுதான் சரியான டைமு இப்படின்னு அவளும் அந்த கையை வெட்டி விட்டுறா. ஏன்னா அப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு அதால் அதோட பவரை யூஸ் பண்ண முடியாது. இந்த சைடு அவனும் யோசிச்சுருக்கான், இந்த மாதிரி என்னோட அக்கா என்ன சொன்னான்னா அவளுக்காக நான் வந்து ரிஸ்க் எடுக்கணுமா, அப்போனா இது என்ன சிக்னல்னா இது வந்து என்னோட கஷ்ட எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிக்னல் தான். இந்த சைடு நம்ம மேமேவும் யோசிக்கிறான், அப்போனா நம்ம யூ வந்து பார்த்துப்பான், இதுக்கு மேலே அவன் இந்த டொமைனை அவன் பார்த்துப்பான். இதுக்கப்புறம் நம்ம மேவும் அந்த கஷ்ட ஸ்பிரிட்டை தான் தேடி போயின்னு இருக்கா. இப்படி அவ்வளோ அங்கே தேடி நிற்கும் போது திடீர்னு அதுவும் அட்டாக் பண்ணலான்னு வந்து இதுதான் டைமு நம்ம மேவும் அவளோட க்ரோவை வச்சு அதை போட்டு தள்ளிடுறா. அவளும் போட்டு தள்ளிட்டு கிட்ட வந்து சொல்கிறா, ஹேய் நீ என்ன நினைக்கிற சார், நினச்சா அவங்களோட எபிலிட்டியை எவ்வளோ சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி இவ்வளோ சொல்ல இருக்க நம்ம யூயுவும் சொல்கிறான், இது வந்து ஒரு பைண்டிங் வார்ம் அப் தான், அதாவது நம்மளோட லைஃபை ரிஸ்கில் வைக்கிறது அந்த மாதிரி. நான் வந்து கரெக்டாக தானே சொன்னேன் அக்கா, என்னோட அக்காவோட டெக்னிக் வந்து பிளாக் பேர்ட் ஸ்ட்ரைக். இந்த டெக்னிக் வந்து ஒரு பயங்கரமான டெக்னிக். இந்த டெக்னிக்கை ஒரே ஒருத்தரால் தான் இந்த உலகத்திலே சமாளிக்க முடியும், அதுதான் கோஜோ சத்தோரோ. இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது எந்த விதமான குரோவையும் அவளால் சூசைட் பண்ண வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் அந்த குரோக்குள்ளே அளவு கடந்த கஷ்ட எனர்ஜியும் இவளால் போட முடியும். இதுக்கப்புறம் அவங்களும் அந்த டொமினை விட்டு வெளில வராங்க. வெளில வந்து பார்த்தா நம்ம கெஞ்சோக்கோ இவங்க ரெண்டு பேருக்காக அங்கே வெயிட் பண்ணிருக்கான். நம்ம கெஞ்சோக்கோவோ அவங்க ரெண்டு பேரை பார்த்துட்டு, இங்கே இருக்க சாசரர்லையே நீங்கள் தான் ஸ்கில்டு சாசரர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம நோவோபிட்டோவை தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம நனாமிக்கையில் கேட்குறான், ஆமாம் கோஜோ என்ன உண்மையிலே சீலாயிட்டானா என்ன, இது வந்து ரொம்பவே ஒரு மோசமான செய்தி. ஆமாம் அதே தான் நானும் நினச்சேன். ஆனால் இதில் ஏதோ ஒரு வகையில் நம்ம கேட்டவன் உள்ளே இருக்கான், அவன் என்னதான் ஒரு ஃபேக்காக இருந்தாலும். ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதை கேட்ட நம்ம நான் ஒப்பிட்டாவும், அப்போனா கோஜோவோட ஃபேமிலி வந்து விழப்போதா, அது கீழே விழுறதும் நல்லா தான் இருக்கும், அதை நானும் பார்க்கலான் தான் ஆசைப்பட்றேன். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம மாக்கியும், ஏய் நீ வந்து இங்கிலேருந்து போ அப்படின்னு அவளும் போக சொல்கிறான். இதை பார்த்த அவனும், ஏய் நீ முதல்ல போ, இதை கேட்ட நம்ம நனாமியும் அதே தான் நம்ம மாக்கிக்கல சொல்கிறா, இந்த மாதிரி நீ வந்து இங்கிலேருந்து போகிறது நல்லது. இதை கேட்ட நம்ம மாக்கியும் அங்கே நந்து வரும்போதே சொல்கிறா, ஒரு குடிக்காரனோட நான் எவ்வளவோ மேல்தான். நம்ம நனாமியும் அங்கே யோசிக்கிறான், இதுக்கு மேலே எல்லாமே நான் அதை தனியாக பார்த்துக்கணும் போல. இப்படி இவங்களும் அங்கே பேசின்னு இருக்கும்போது அங்கேயே ஒரு கஷ்ட ஸ்பிரிட்டும் பார்க்குது. இதையும் அவங்க பார்த்துறாங்களா, இதை பார்த்து நம்ம நாயப்பிட்டாவும் அங்கே கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே அங்கே போய் நின்றுறான். இவனும் அங்கே போய் நின்றுட்டு ஒரு பயங்கரமான பஞ்சம் ஓடுறான். இதனால அதுவும் பயங்கரமான தூரத்தில் போய் விழுது. இதை பார்த்து நம்ம மாக்கியும் சொல்கிறான், ஆமாம் இவன் நகர்ந்தது உன் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் என்ன, இல்லை இல்லை எனக்கும் தெரியல,
இது என்ன ஒரு கஷ்ட டெக்னிக்கா என்ன? அந்த கஷ்ட ஸ்பிரிட்டோ அங்க பார்த்தா அழுதுங்கன்னே வாந்தி எடுக்குது. அதுவும் வாந்தி எடுத்துக்கினே சொல்லுது. ஜோகோ, ஹனாமி, மைத்தோ இப்படின்னு அவங்க மூணு பேரையும் ஞாபகம் பார்த்தின்னு இருக்கு. அதுவும் திடீர்னு கோ மைட்டு, ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க ஹனாமியை அடிச்சிருப்பீங்க இப்படி சொல்லிக்கினே அதுவும் எவ்வாள் ஆயிது. ஓ இப்போதான் புரியுது இது ஏன் எவ்வளோ வீக்காக இருந்ததுன்னு. ஏன்னா இது வந்து இப்போ வரைக்கும் இது ஒரு கஷ்ட ஊமாக தான் இருந்தது, அதாவது கேட்டபில்லர் மாதிரி. அதுவும் எவ்வாளானக்கு அப்புறம் அதோட பயங்கரமான அட்டாக் அங்கே வந்து இதனால அங்கே ஒரு வாட்டரால ஒரு சூழலை ஏற்பட்டு அங்கே பயங்கரமாக வாட்டர் தெரிக்குது. இதை பார்த்த நம்ம மாக்கியும் அவளோட டூலை வச்சு அங்கே தப்பிச்சிடுறா. இந்த சைடு நம்ம நயோபிட்டவும் அங்கே அவனோட கஷ்ட டெக்னிக்கை வச்சு தப்பிச்சுன்னு நின்றுன்னு சொல்கிறான். ஏ கஷ்ட ஸ்பிரிட், உனக்கு என்ன தெரியுமா என்ன இந்த மாதிரி ஒரு அனிமேஷன்ல எத்தனை பிக்சல் இருக்கும்னு. இதை கேட்ட அந்த கஷ்ட ஸ்பிரிட்டும், என்னோட பேரு கஷ்ட ஸ்பிரிட் இல்ல, என்னோட பேரு டேகன். ஹேய், அதை நான் கேட்கல. இப்போலாம் பிக்சலையும் மற்ற அனிமேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணோன்னு நிறையவே ட்ரெண்டாக போயின்னு இருக்கு. அதாவது எந்த மாதிரினா இமேஜோட குவாலிட்டியை 4K அதோட எஃப்ஏஎஸை 30. இது வந்து எப்போ வரைக்கும் நல்லா இருக்கும்னா அது வந்து நம்மளோட என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லா இருக்குமே. ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளத்தையும் கொடுக்கக்கூடாது. ஆனால் இப்போது இது எல்லா விதமான டிவிலையும் இது வருது. இதை கேட்ட நம்ம டேகனுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிது. அதுவும் அப்படியே கோவத்தோடு நின்று இருக்கும் போது திடீர்னு நம்ம நனாமி பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிடுறான். இதனால அதுவும் கீழே போய் விழுது. அதுவும் அங்கே எழுந்து நிற்கும் போது நம்ம மாக்கியும் அங்கே அட்டாக் பண்ணலான்னு வருவா. இதை பார்த்தா அதுவும் அதோட டூலை பிடிச்சி வச்சுக்குது. அப்போ தான் கரெக்டான டைமில் நம்ம நயோபிட்டாவும் அங்கே பின்னாடி வந்துடுறான். அவனும் பின்னாடி வந்துட்டு அங்கே ஃப்ரேமாக மாற்றிடுறான். இதுதான் டைம்னு நம்ம நனாமியும் அங்கே அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து அதுவும் கரெக்டான டைம்ல அதை நீத்திடுது. அந்த கஷ்ட ஸ்பிரிட்டும் அப்படியே நின்று இருக்கும் போது அதை சுத்தி ஒரு வளையம் கிரியேட் ஆகுது. இதை பார்த்து நம்ம நயோபிட்டாவும் சொல்றான், என்ன இது, எங்களை மாதிரி லெவல் 1 கிரேட் சாசரரால கூட உன்னை தோக்கடிக்க முடியாதா என்ன? இந்த சைடு நம்ம மாக்கியும் யோசிச்சுருக்கா, இந்த மாதிரி இவர் ஒண்டி அங்கே வரலனா அவ்வளோதான் நான் வந்து இப்போ உயிரோட இருப்பேனானே எனக்கு சரியா தெரியல, இது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த சைடு நம்ம நயோபிட்டாவும் அந்த கஷ்ட ஸ்பிரிட்டை பார்த்து கேட்குறான், அப்போனா உன் கையில் வாட்டர் ரிங்குக்கான டிஃபென்சிவ் பேரியர் இருக்கா? அப்போனா உன்னால் லாஸ்ட் ஸ்கில் அட்டாக்கையும் உன்னால் பண்ண முடியுமா என்ன? நான் நினைக்கிறேன் உன் கையில் நிறையவே கஷ்ட எனர்ஜி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போனா கண்டிப்பாக உன் கையில் இன்னமும் நிறைய கஷ்ட டெக்னிக்கும் இருக்கும். அப்போனா நான் என்ன பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு? ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு உன்னை உன்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் விடணும். அப்போனா உன்னை ஃபர்ஸ்ட்டு போட்டு தள்ளணும். இதுக்கப்புறம் அவங்க மூணு பேருமே சேர்ந்து டேகன் மேலே அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம டேகன் அங்கேருந்து தப்பிச்சு மேலே வந்துட்டு இதை பார்த்த நம்ம நயோபிட்டாவும் மேலே வந்து ஒரு பயங்கரமான பஞ்சம் வர்றான். இதனால அதுவும் கீழே வந்து விழுது. அதுவும் கீழே வந்து விழும் போது யோசிக்குது, என்னோட டெக்னிக்கை என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியல, எல்லாமே இந்த கிளவனோட வேலை தான் நினைக்கிறேன். அதுவும் இப்படி யோசிச்சு நடக்கும் போது நம்ம நயோபிட்டாவும் திரும்பவும் வந்து அது மேலே அட்டாக் பண்றான். இதை பார்த்து நம்ம டேகனும் யோசிக்கிறான், இவன் என்ன ஜோகோ விடவே ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கான். இப்போதான் நம்ம நயோபிட்டாவோட ப்ரொஜெக்ஷன் டெக்னிக்கை பற்றியே சொல்கிறாங்க. இந்த சோசரி டெக்னிக்கில் இவன் என்னென்னத்தை பார்க்குறானோ ஒரு ஃப்ரேமை 24 ஃப்ரேமாக கன்வெர்ட் பண்ணிப்பான். அப்படி ஒண்டி அந்த ஃப்ரேமில் அவன் மாட்டிக்கினானா அவ்வளோதான், அந்த ஃப்ரேமில் அவன் என்ன உருவாக்குறானோ அதுதான் இவனால் பண்ண முடியுமே. அதுவும் இல்லாமல் இவன் யாரெல்லாம் டச் பண்ணுறானோ அவங்களும் இதுக்குள்ளே மாட்டிப்பாங்க. அப்படி மாட்டிக்கினா அவ்வளோதான் நம்ம நயோபிட்டாவோட கண்ட்ரோலில் அவங்க மாட்டிப்பாங்க. அப்படி ஒண்டி அவங்க கண்ட்ரோலை மீறி ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணால் அவ்வளோதான் அவங்க வந்து ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, அதுவும் சில செகண்ட்ஸுக்கு. ஆனால் இதில் சில பல ரிஸ்க்கும் இருக்குது. அதாவது ஆல்ரெடி டிசைட் பண்ண ஆக்சனை உங்களால மாற்ற முடியாது. அதுவும் இல்லாம பிசிக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் லா இது ரெண்டுத்தையும் தாண்டி நீங்க வேற ஏதாச்சும் ட்ரை பண்ண பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நீங்களும் ஹேங் ஆக வாய்ப்பு இருக்கு. நயோபிட்டோ இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றதுனாலதான் கோஜோ கத்தது இவன் தான் ரொம்பவே ஃபாஸ்டஸ்டான ஒரு ஆளு. இதுக்கப்புறம் நம்ம நயோபிட்டோவும் அங்கே கிட்ட வந்து நம்ம டேகன் மேலேயே பயங்கரமா அட்டாக் பண்றான். இதனால நம்ம நயோபிட்டோ கையிலேயே அங்க ரத்தமும் வருது. இப்படி எவனும் அதை பார்த்து நடக்கும் போது திடீர்னு இவங்க எல்லாருமே பீச்சுக்கு வந்துடுறாங்க. இது எல்லாமே நம்ம டேகனோட வேலை தான், அவன் தான் இங்கே டொமைனில் மாட்ட வச்சிருக்கான். இப்படி இவனும் யோசனை இருக்க அங்கே நம்ம மாக்கியன் நனாமி இவங்க மேலே நம்ம டேகனும் அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம மாக்கியும் யோசிக்கிறா, இதுதான் டொமைனோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் அட்டாக்கா, என்னால் இதை பார்க்கவே முடியல, எப்போ வரைக்குன்னா இவன் வந்து என்னை தோற வரைக்கும். இந்த சைடு அவன் பண்ண அட்டாக்ல நம்ம நயோபிட்டோக்கு அங்கே ஒன்றுமே ஆகலை. இப்போதான் ஒரு விஷயத்தையே சொல்கிறாங்க, பாலிங் எமோஷன் ப்ளோசம் டெக்னிக். இது வந்து ஒரு ஆன்டி டொமைன் டெக்னிக். இது வந்து மூணு கிளான்ல பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு வகையில் பார்த்தா இது வந்து ஒரு சிம்பிள் டொமைனை மாதிரி தான். ஆனால் இதில் யூசரால் ஒரு டொமைனை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஆனால் எப்போலாம் டொமைனோட ஃபர்ஸ்ட் கிராண்டேட் வந்து ஆக்டிவேட் ஆகுதோ அப்போலாம் இது வந்து நம்ம யூசரை காப்பாற்றும். இப்போ தான் இந்த கஷ்ட ஸ்பிரிட்டே சொல்லுது, இந்த மாதிரி இவங்க மூணு பேரோட ஸ்ட்ரென்த்தையும் நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்னோட பவர் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறேன். 70%க்கான பவரை வச்சு நான் இந்த மீசை வச்சு கிழவன் கூட சண்டை போட போகிறேன். மீதி இருக்க 30% அந்த ஷூ போட்டுன்னு இருக்க அந்த பர்சன் கூட நான் சண்டை போட போகிறேன். இப்படி அவன் சொன்னக்கப்புறம் அவனோட டெக்னிக் டெட் ஸ்வாம் அதை ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதை ஆக்டிவேட் பண்ண அத்த செகண்டே அங்கே வந்து நிறையவே சிக்கிகாமி வந்து அப்பியர் ஆகுது.
இதை பார்த்து நம்ம நனாமியோ நம்ம மாக்கி கையில் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த சிக்கி கம்மி நம்ம முன்னாடி ஒண்டி வரல, இது சும்மா வராது, இது வருதுன்னா இது நம்மளை எப்போ நான் சாப்பிட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சிக்கி கம்மிலாம் அங்கே வரும்போது அதோட அட்டாக் வந்து உனக்கு ஃபீல் ஆகும் போது உன்னோட பிளேட வச்சு அதை வெட்டி போட்டு. இப்படி இவனும் சொல்லிருக்க நம்ம டேகனும் நம்ம நனாமி மேலே அட்டாக் பண்ணிடுறான். நம்ம நயோபிட்டோவும் சைடில் அவனோட டெக்னிக்கை வச்சு அங்கே தப்பிச்சுன்னு இருக்கான். திடீர்னு பார்த்தா நம்ம டேகன் கிட்ட வந்து ஒரு பயங்கரமான பஞ்சம் வர்றான். அப்போ தான் சைடில் இருக்க நம்ம மாக்கி கிட்டேயும் போயிட்டு ஒரு பயங்கரமான கிக் அடிச்சுன்னு சொல்கிறான். ஹேய், நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்து ரொம்பவே வீக்காக இருக்க. இந்த சைடு நம்ம டேகனும் நம்ம நயோபிட்டோ மேலே அட்டாக் பண்ணினே சொல்கிறான். டெத் ஸ்வார்ம், இது எந்த மாதிரி டெக்னிக்குன்னு தெரியுமா? இதில் வந்து அன்லிமிட்டடான சிக்கிகாமியை எங்களால் கூப்பிட முடியும். இப்படி இவனும் சொல்லிருக்கும் போது திடீர்னு அங்கே நிறையவே சிக்கிகாமியால் நம்ம நயோபிட்டோ மேலே அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இந்த சைடு நம்ம மாக்கியும் அங்கே வந்துக்குன்னே சொல்கிறான். அப்படியா, நான் வந்து ரொம்பவே வீக்காக தெரியுறேன்னா என்ன? அப்போ நான் அவ்வளோ வீக்காக இருக்கேன்னா நீ வந்து ஏன் ஒரே பஞ்சில் என்னை சாவடிக்கல? இதை கேட்ட நம்ம டேகனும், அப்படியா, அப்போனா நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றுறேன், இவங்க ரெண்டு பேரை கொள்கிற மாதிரி உன்னையும் நான் போட்டு தள்ளிடுறேன். இப்படி இவனும் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது பின்னாடியே நம்ம ஃபிசிகுரோ வரான். நம்ம ஃபிசிகுரோவும் வரும்போதே மாக்கியோட வெப்பனியும் அங்கே தூக்கிட்டு வந்திருப்பான். இதை பார்த்து நம்ம மாக்கிக்கும் அங்கே அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஃபிசிகுரோவும் இப்போ தான் நம்ம டேகனையே பார்க்குறான். ஓ, இவன் தானா, இவன் தான் இந்த டொமைன் ஆக்டிவேட் பண்ணனா? இதை பார்த்து நினைக்க நம்ம டேகனும் ரொம்பவே கோவமாயிடுறான். ஏய், நீ தான் என்னோட டொமைனில் வந்து பூந்தியா? உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னோட டொமைனில் பூந்திருப்ப? எப்படின்னு அங்கே இருக்க சிக்கி காமியை வச்சு அங்கே அட்டாக் பண்ணலான்னு போவான். அப்போதான் நம்ம மாக்கி பின்னாடியிலேருந்து ஒரே போடு, நம்ம மாக்கியும் திரும்பவும் விடாமல் இன்னொரு ஒரு போடு போடுறான். இதனால நம்ம டேகனும் அங்கே தூரமாக போய் வெல்றான். நம்ம டேகனும் அங்கே எழுந்து யோசிக்கிறான். ஆமாம், என்னோட கிராண்டேட் இந்த அட்டாக் வந்து நின்றுச்சு வேலை செய்யுது. அப்போனா இந்த பொடி பையன் வந்து அவனோட டொமைனை ஆக்டிவேட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இந்த பொடி பையன் ஆக்டிவேட் பண்ணுறனால தான் என்னோட டொமைன் வந்து க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போனா முதல்ல இந்த பையனை போட்டு தள்ளும், இதுக்கப்புறம் தான் என்னால் ஒரு டொமைனை ஆக்டிவேட் பண்ண முடியும். இதனாலேயே நம்ம டேகனும் நம்ம ஃபிசிகுரோ மேலே அட்டாக் பண்ணுறான். இதை பார்த்து நம்ம ஃபிசிகுரோவும் அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருப்பான். கரெக்டான டைமில் நம்ம நனாமியும் அங்கே வந்து காப்பாற்றி விட்டுறான். அவனும் அங்கே வந்து கேட்குறான், ஆமாம், அவங்க ரெண்டு பேரும் இன்னதான் பண்ணிருக்காங்க, ஈனோ வந்து மயக்க போட்டுட்டான், நம்ம இட்டடோரி வந்து வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணின இருக்கான். டே ஃபிசிகிரோ, நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், இதுதான் டைம் நீ உன்னோட டொமைனை ஆக்டிவேட் பண்ணுற. அப்போனா இவன் வந்து என்னோட டெத் ஸ்வார்ம் அட்டாக்கை ஒரு நிமிஷம் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டானா? இப்படி இவனும் சொல்லிருக்க நம்ம நயோபிட்டோவும் மாக்கியும் பின்னர்லேருந்து அட்டாக் பண்ணலான்னு வராங்க. இதை பார்த்தா அவனும் அவனோட ரெண்டு சிக்கி காமியாக அங்கே விடுறான். என்னதான் இவன் விட்டாலும் அவங்க ரெண்டு பேருமே அதை போட்டு தள்ளிடுறாங்க. இந்த சைடு நம்ம நயோபிட்டோவும் சொல்கிறான், ஏய், நீ வந்து என்னோட ஒரு பாதி கையை நீ வந்து மூழ்கிட்ட, இதுக்காக நீ கண்டிப்பாக வத்தப்படுவேன். இந்த சைடு நம்ம நனாமியும் அங்கே இருக்க சிக்கி காமி கூட சண்டை போட்டுன்னு யோசிச்சுன்னு இருக்கான். இதே மாதிரி நாங்கள் சண்டை போட்டுன்னு இருந்தால் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகினே இருக்கும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஃபிசிக்கிறவும், நனாமி இதை வந்து கவனமாக கேளுங்க, அந்த ஆக்டோபஸ் வந்து என்ன நினைக்கிறானா, இந்த மாதிரி அவனோட டொமைனை என்னோட கண்ட்ரோலில் ஆக்கினிருக்கேன் நினச்சின்னு இருக்கான். ஆனால் என்னோட நோக்கமே வேறு, நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து இந்த டொமைனில் ஒரு குட்டியான ஒரு ஹோலை என்னால் திறக்க முடியும். ஆனால் நான் வந்து எந்த வழியாக வந்தனோ அந்த ஹோல் வந்து இப்போ மூடிச்சு. ஆனால் உள்ளலேருந்து ஒரு குட்டியான ஒரு ஹோலை திறக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் என்னால் சில பல செகண்ட்ஸுக்கு ஒரு ஹோலை திறக்க முடியும். அது வழியாக சில பேராலையும் இங்கிலேருந்து தப்பிக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், அந்த ஆக்டோபஸ் வந்து நம்ம கோஜோ சத்தரோ இல்லை, அவனால் வந்து தான் டொமைன் எக்ஸ்பென்ஷனை கண்டினியூவாக யூஸ் பண்ண முடியும், இவனால் கண்டினியூவாலாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போனா நம்ம இந்த டொமைன் எக்ஸ்பென்ஷனை விட்டு வெளியில் போயிட்டா அவ்வளோதான், நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிடும். நான் ஓப்பன் பண்ண போகிற ஹோல் வந்து என்னோட காலடிக்கு கீழே தான் இருக்குது. நான் எப்போ ஓப்பன் சொல்றனோ அதுக்குள்ள யாரு போறதுக்கு தயாரா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இதை கேட்ட நம்ம நனாமியும், ஏய், நீ வந்து என்ன நினைச்சுட்டு இருக்க, நாங்க வந்து உங்களை விட்டு போயிடுவோம்னு நினைச்சுன்னு இருக்கேன் என்ன? நாங்க வந்து அப்படிலாம் பண்ண மாட்டோம். இல்லை, நான் வந்து இதுக்காக என்னோட உயிரியை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது கூட நான் தயாராக இருக்கேன். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் நம்ம நனாமிக்கே அங்கே புரியுது. இதனாலேயே அவனும் அங்கே பயங்கரமாக கத்தி அவங்க ரெண்டு பேரை கூப்பிடுறான். இதை பார்த்து நம்ம டேகனும் யோசிக்கிறான், அப்போனா இவங்க எல்லாருமே அந்த கூட்டி பையனை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்களா என்ன? ஆனால் சரியில்லையே, இப்படி இவனும் யோசனை இருக்க அப்போதான் நம்ம டேகனுக்கு அங்கே விஷயம் புரியுது. இதனாலேயே அவனும் முன்னாடியே எல்லாம் பார்க்குறான். இதுதான் டைமின் நம்ம ஃபிசிக்கிறவும் அவனோட ஹோலை அங்கே ஓப்பன் பண்ணிடுறான். இதை பார்த்தா நம்ம நனாமி அவங்க ரெண்டு பேரை உள்ளே போக சொல்கிறான். அப்போ தான் திடீண்டாங்க நம்ம டோஜி வரான். இவன் அங்கே என்ட்ரி கொடுக்கறதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடில் அவனோட என்ட்ரியை வச்சே சொல்லலாம் அந்த எபிசோடு எப்படி இருக்கும்னு. ஸோ அடுத்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணுங்கள், நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னா அழுத்தி வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.